அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய திட்டம் என்ன. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பல இடங்கள்ல இருந்து நம்மை கொண்டு வந்தாரே, அதுக்கு காரணம் என்ன? வர முடியாத சூழ்நிலைகள், வர முடியாத பலவீனங்கள், வர முடியாத தடைகள், இவைகளுக்கு மத்தியில் இந்த கூட்டத்தில் வந்து நாம் இப்பொழுது கத்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறோமே. இதுக்கு தேவன் நியமித்த சித்தம் என்ன? கொஞ்சம் ஒரு சில நிமிடத்தில் சொல்கிறேன். இந்த கூட்டத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒட்ட வைக்க முடியாது. தொடர்பு துண்டிக்கப்பட்டவர்களுக்கு இணைப்பு கொடுக்க முடியாத, வெட்டி எடுக்கப்பட்டவர்கள் ஒட்ட வைக்கப்பட முடியாத, இதுதான் இந்த கூட்டத்தில் தேவன் உனக்கும் எனக்கும் செய்ய போற ஒரு மகத்தான செயல். ஒரு விதத்தில் நாம் காட்டு ஒளிவு மரங்கள். இந்த கூட்டத்தில் கர்த்தர் நல்ல ஒளிவு மரமாகி அவரோடு நம்மை இணைக்கப் போகிறார். ரோமர் 11 17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவ மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். காட்டொளிவ மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் நீ பங்காளியாய் மாறுகிறாய். நம்ம காட்டொழிவு மரங்கள், நம்ம இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருந்தவங்க. ஏன், ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட நமக்கு சுயம் வேலை செய்தது, அபிஷேகம் பெற்ற பிறகு கூட ஆவியானவரை நாம் மேற்கொண்டோம். நான் அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் இன்னும் நான் பலவீனனாக இருக்கிறேன் என்று ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் சொன்னான். 2 சாமுவேல் 3 கடைசி வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறார்கள், மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் இன்னும் நான் பலவீனன். இந்த கூட்டத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய போறதை நான் சொல்றேன். நீங்க விசுவாசித்தால் அது உங்களுக்கு பலிக்கும். அதை விட்டுட்டு தலையக்கில் போட்டுட்டு அப்படியே எதையோ நினச்சி பரிதவிச்சுட்டு கப்பல் கவுந்தது போல் உட்காந்துருந்தீங்கன்னா கத்தல் கப்பல் கவுந்தது தான், அப்படி தான் கிடக்கும். கத்தரண்டைக்கு உன்னுடைய விசுவாசத்தை மறுபடி ஒட்ட வைக்க போகிறார். வெட்டி எடுக்கப்பட்ட உன்னுடைய விசுவாசம், துண்டிக்கப்பட்ட உன்னுடைய பரிசுத்தம், தொடர்பு அருந்து போன உன்னுடைய பிரதிஷ்டைகள், நீ விட்டுவிட்டதான உடன்படிக்கைகள், இவைகளை அபிஷேகத்தின் மூலமாக என்ன செய்ய போகிறாரு, ஒட்ட வைக்க போறார். ஒட்டும்போது ஃபெவிக்கால் வச்சு ஒட்டுவாங்க, முந்தி வந்து கம் வச்சு ஒன்று செய்வாங்க ஒட்டுவாங்க, ஃபெவிக்கால் வச்சு ஒட்டுவாங்க. இப்பெல்லாம் குயிக் ஃபிக்ஸ், இப்படி புதுசு புதுசாக ஒன்று வந்துருச்சு. அதெல்லாம் ஒன்ஸ் ஃபிக்ஸாக ஒட்டிட்டு அது பிறகு என்ன செய்யாது, எடுக்கவே எடுக்க முடியாது. அதுபோல் இன்னைக்கு கர்த்தர் உன்னை மறுபடி ஒட்ட வைக்க போகிறார். நீ ஒரு காலத்தில் காட்டொழிவு மரமாக இருந்தாய், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டாய். ஆனால் மறுபடியும் நீ சூழ்நிலைகளில், பிரச்சனைகளில், துக்கங்களில, பலவீனங்களில, புத்தியீனங்களில, அறிவீனங்களில், நம்முடைய மீறுதல்களில், நம்முடைய பெருமையினால, நம்முடைய அசதியினால், நம்முடைய பக்தி குறைவினால, இப்படி பல காரியங்களில் நமக்கு மறுபடியும் ஒரு துண்டித்தல் உண்டாகிவிட்டார். ஆனால் கிருபியுள்ள தேவன் இந்த கூட்டத்தில் மறுபடியும் நம்முடைய விசுவாசத்தை ஒட்ட வைக்க, பரிசுத்தத்தை ஒட்ட வைக்க, ஜபஜீவியத்தை ஒட்ட வைக்க, நம்முடைய பிரதிஷ்டைகளை ஒட்ட வைக்க, மறுபடியும் அவரோடு இணைக்கக்கூடிய ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார். அதுக்கு தான் என்னையும் உங்களையும் இந்த கூட்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். ரோமர் 11:23 எந்த சூழ்நிலையில் உள்ள மனுஷனையும் ஒட்ட வைக்க முடியுமா? அது எப்படி வெட்டி போடாச்சே, எப்படி ஒட்டுவாரா? வாசிங்க. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால்
அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. முடியுமா? அவிசுவாசத்தினால அவங்க வெட்டி போடப்பட்டார்கள் வேதம் சொல்லுது, நீயும் சொல்ற 20 வசனத்துல. நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அப்படி அவிசுவாசத்தினால முறித்து போடப்பட்ட அந்த கிளைகள் கூட அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் என்ன செய்வார்கள்? ஒட்ட வைக்கப்படுவார்கள். மறுபடியும் விசுவாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை அவர்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவர்களையும் ஒட்ட வைக்க தேவன் இன்னைக்கு ஒரு மனஸ்தாபப்பட்டு நான் மறுபடியும் நான் காட்டொலியுறு மரமாய் மாறிட்டேன், மறுபடியும் நல்ல ஒளிவு மரமாகிய அவரோடு நான் ஒட்ட வைக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நீ சொன்னா, அதான் சொல்லியிருக்கு, அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராது இருந்தால், அவிசுவாசத்திலேயே கிடக்காம ஐயோ நான் புதுப்பிக்கப்படணும், என் விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும், நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், மறுபடியும் கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்னு அவங்க சிந்தித்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். இன்னைக்கு நீ வந்து ஒரு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி துக்கப்பட்டு முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி அழுது பிரதிஷ்ட பண்ணி இனி இல்லை நான் மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுறேன் விரும்புறேன்னு சொன்னீனா அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். முடியாது அப்படிங்கிற அந்த தாட்டே வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் ஒரு கிருபை கிடைக்கும் வரை, ஒரு அபிஷேகம் கிடைக்கும் வரை, பலவீனங்களை பலவீனர்களை சொல்லலை, முடியாதவர்களை சொல்லலை, முடிந்தவர்கள் எல்லாம் ஒரு தொடுதல் வரும் வரை, ஒரு ஜீவன் வரும் வரை, ஒரு தரிசனம் கிடைக்கும் வரை, ஒரு சத்தம் கேட்கும் வரை, ஒரு அபிஷேகம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? போராடிட்டே இருக்கணும். முயற்சி திருவினை ஆக்கும். நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. திருவினா கடவுள், கடவுள் அதை வினையாக்குவார், நல்லபடியாக மாற்றி தருவார். விடாமல் நீ நிற்கணும். என்னைக்கு வர நடந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு சோத்ரம் சோத்ரம் சோத்ரான் இருக்கக்கூடாது. தூக்கி எறியணும், தூசியை உதறிவிட்டு விழுந்து. இன்னைக்கு கத்தர் நமக்கு செய்ய போகிறது அதுதான். இன்றைக்கி இந்த கூட்டத்தில் ஊழியர்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி, புதியவர்களாக இருந்தால் கத்தர் உங்களை ஃபஸ்ட் இன்னைக்கு ஒட்ட வைக்க போகிறார். ஒருவேளை இடையில அவிசுவாசத்துல தோல்வியில புத்தி இல்லாம ஏதாவது ஒரு விதத்துல வெட்டப்பட்டிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் நீங்க அதுல நிலைத்திருக்க மாட்டாண்டவரே, நான் மறுபடியும் விசுவாசத்துல வர விரும்புகிறேன், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன், உண்மையா இருக்க விரும்புகிறேன், நீதியா இருக்க விரும்புகிறேன், நியாயத்தை செய்ய வாஞ்சிக்கிறேன், தேவசமூகத்துல தரித்திருக்க விரும்புகிறேன், கர்த்தர் உண்மை சேவிக்க விரும்புகிறேன் நீங்க சொன்னீங்கன்னா அவிசுவாசத்துல நிலைத்திருந்தா ஒட்ட வைக்க முடியாது. அவிசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார். இந்த கூட்டத்தில் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் மறுபடி கனெக்ஷன் கிடைக்கும். இந்த குத்து விளக்கு குறித்து பைபிளில் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பாதம், அதுக்கு ஒரு தண்டு, அந்த தண்டிலிருந்து என்ன செய்யுது, கிளைகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கிளைகள் இணைக்கப்படலைன்னா பிரயோஜனம் இல்லை. அதே போல யோவான சுவிசேஷத்தில் நான் பார்க்கும் பொழுது கொடியானது செடியில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும், அப்போதான் அது பிரயோஜனம், இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாத்தீங்களா, இதுதான் இன்னைக்கு கத்தர் மறுபடியும் உன்னை வந்து ஒட்ட வைக்க போறாரு. அந்த செடியில வந்து உன்னை என்ன செய்ய போறாரு, கொடியா பிடிச்சி கட்டி வைக்க போறாரு. நீ இந்த ஒட்டு மரங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒட்டு செடிகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதனுடைய டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும், அதனுடைய ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். இப்போ அதுதான் ஜனங்கள் விரும்புறாங்க. அதுபோல நீ காட்டொழிவு மரமா இருந்தா ஒருத்தவனே சீண்ட மாட்டான், பிசாசு கூட தூக்கி போட்டு போயிருவான். சீப்பா இவன் தான் எப்பவுமே பின்மாற்றக்காரன் தானே, விடு, இவன் எப்பவுமே எங்க தான் இருக்கான், நம்ம பாக்கெட்ல தான் இருக்காங்க. நீ நல்ல ஒளிவு மரமாகி அவற்றை சேர்ந்து பாரு, உன் பேச்சு மாறும். பேதுரு அவர் ஒரு மீனவரை சேர்ந்தவன், அவனுடைய பேச்சு ஸ்டைலே டிஃப்ரெண்ட். ஆனால் என்ன நடந்துச்சு, நீங்கள் மணப்பாடு கிட்ட போய் பேசி பாருங்க, மணப்பாடு குலசையிலெல்லாம் நீங்கள் பேசுங்க, அவங்க ஸ்டைலே பேச்சே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் பேதுரு இயேசுவோடு 3 வருஷம் பழகின பிறகு அந்த அரண்மனையில் அவனை பார்த்து என்ன சொன்னாங்க, உன் பேச்சு அவனை வெளிப்படுத்துகிறது. யார? இயேசுவை வெளிப்படுத்துகிறது. உன் பேச்சு அந்த கலிலேயனுடைய பேச்சுக்கு
ஒத்துருக்கிறது. வாசிங்க, அந்த பேச்சு எவ்வளவு கரெக்டா அவங்க சொல்றாங்க பாருங்க. மத்தேயு 26:73, சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், காரணம் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, வார்த்தைகள் எவ்வளவு ஷார்ப்பாக வருது. அவங்க சொல்கிறான், உன் பேச்சு இப்போ யார் பேச்சுக்கு ஒத்து வந்துருச்சு, உன் ஊர் பேச்சுக்கு இல்லை, உன் சமுதாயத்தின் பேச்சுக்கு இல்லை, உன் பேச்சு இப்போ யாருக்கு ஒத்து வந்துருச்சு, இயேசுனுடைய பேச்சுக்கு ஒத்து இருக்கிறது. எவ்வளவு கரெக்டாக சொல்கிறாங்க. மார்க்கு 14:70, பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது. இப்போ பேச்சு மாறிடுச்சா, காட்டொழிவு மரமாகிய இவன் ஒளிவு மரமாகிய இயேசுவோடு 3 வருஷம் சேர்ந்து வச்சு கட்டி வச்சதுனால இப்போ பேச்சு எப்படி ஆறிடுச்சு, வந்துருச்சா? இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறது, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா எனக்கு சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அதான் என்னுடைய ஜபம். இப்போ இங்கே வந்திருக்காங்க, வாலிப பையன் வந்திருக்கான், வாலிப பிள்ளைங்க வந்திருக்கு, ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, சின்ன ஊழியக்காரங்க இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஊழியக்காரங்க இருக்காங்க, பழைய விசுவாசிகள் இருக்காங்க, புதிய விசுவாசிகள் இருக்காங்க, குடும்பத்தில் நடத்தி ஒரு வழி கரை கண்டவங்க இருக்காங்க, குடும்பத்துக்குள்ளே பூந்தவங்க இப்போ தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தை என்ன, இன்னைக்கு இவங்களுக்கு என்ன செய்ய நீங்கள் சித்தம் கொள்றீங்க? கத்தர் சொன்னது என்னென்னா, இவங்களுடைய இவங்களெல்லாம் ஒட்ட வைக்க போகிறேன், இவங்களுடைய தொடர்பெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், இணைத்து விட போகிறேன், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பிக்க போகிறேன். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு செய்ய போகிறோம். ரோமர் 11:24, ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம். சுபாவத்தின்படி காட்டொளிவர் மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம் அல்லவா, நிச்சயம் ஒட்ட வைப்பார், அவரால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்ட வைக்கப்படுவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின், அவன் தான் போயிட்டானே, 100 ஆண்டுகளாக பின்மாறி போயிட்டானே அப்படின்னு. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ எங்கேயோ கிடந்த ஒன்றையே ஒட்ட வைக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருந்துச்சுன்னா, சுய ஒளிவு மரமாகிய இது சுய ஒளிவு மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள, நீ எங்கேயோ ஒரு துண்டிக்கப்பட்டு கிடந்தினா, அந்த நீங்கள் உலகத்தில் பாருங்கள், அந்த செடியை வெட்டினா அந்த பச்சைத்தன்மை பசைத்தன்மை போகிறதுக்குள்ளே என்ன செய்யணும், ஒட்டணும். ஒருத்தனை கையை வெட்டிட்டாங்க, இல்லை காலை வெட்டிட்டாங்க, இல்லை ஒரு மிஷினில் மாட்டி கையோ காலோ துண்டிக்கப்பட்டுச்சுன்னா, இப்போ உள்ள மெடிசன் மெடிக்கல் அறிவுப்படி அந்த குறிக்கப்பட்ட மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போனால் அதை என்ன செஞ்சிடலாம், என்ன செஞ்சிடலாம், ஒட்ட வச்சிடலாம், ஒட்ட வச்சிடறாங்க, ஒட்டி தச்சல் போட்டு கையை செயல்படுத்த வச்சிடறான். அதுபோல் அப்படி ஒரு மெடிக்கல் சயின்ஸுக்கு அவ்வளவு சக்தி இருந்துச்சுன்னா, ஒன்றே ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன ஒட்ட வைக்கிறதுக்கு தேவனுக்கு முடியாதா? அப்படி முடியும்னு சொல்கிறவங்கெல்லாம் கண்களை மூடுங்க. இன்னைக்கு கர்த்தர் கூட்டம் முடிஞ்சு போகும்போது கர்த்தர் என்னை ஒட்ட வச்சார்னு சொல்லணும். சும்மா எமோஷனுக்காக நான் பேசுறதில்ல, தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம், அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலிக்கும். சும்மா இருந்து தலையை கவுந்து போட்டு முக்காடு போட்டு, பிரதர் சைடில் முக்காடு போடாமலே தலைகளை கவுந்து கிடக்கிற முக்காடு போட்ட மாதிரி இருந்துட்டு நீ எந்திரிச்சு போயிடக்கூடாது. தேவ சமூகத்தில் கர்த்தர் உன்னை ஒட்ட வைக்கிற வரைக்கும் கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு போராடு, அழு, முழங்கால போடு, கையை வைத்து, கண்ணை திறக்காத, அபிஷேகம் வரும் வரைக்கும், ஆண்டவரே என்னுடைய பரிசுத்தத்தை என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய பரிசுத்தத்தை ஒட்டும், நான் காட்டு ஒளிவு மரமாக இருக்கேன், என் புத்தி சரியில்லை, எனக்கு ஆத்திரம் வருது, என்னைய சில காரியங்களை என்னால் கட்டுப்படுத்த முடியல, என் வார்த்தையை கட்டுப்படுத்த முடியல, என் கையை கட்டுப்படுத்த முடியல, என் காலை கட்டுப்படுத்த முடியல, என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல, காரணம் நான் காட்டு ஒளிவு மரம், என்னை போய் நீர் உம்முடைய நல்ல ஒளிவு மரத்தில் இணைச்சிரும், அப்போ உம்மை போல பேசுவேன், உம்மை போல பார்ப்பேன், உம்மை போல நடப்பேன், உம்மை போல ஜெபிப்பேன், உம்மை போல பாடுபடுவேன், உம்மை போல தேவ சித்தம் செய்வேன். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? அப்படி வாஞ்சிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 25 நிமிஷமோ 35 நிமிஷமோ 45 நிமிஷமோ 55 நிமிஷமோ விடக்கூடாது. உனக்கு முடிஞ்சு போகும்போது, ஆம், கர்த்தர் என்னை ஒட்ட வச்சிட்டாரு, அல்லேலூயா, அந்த நம்பிக்கையோடு தான் நீ எழும்பி போகணும்.
ஃபெய்த்ல இல்ல, விசுவாசத்துல இல்ல, ஒட்ட வைக்கிறத பிராக்டிக்கலா நீ உணரணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் உனக்குள் இந்த வேலையை செய்ய வாஞ்சிக்கிறார், நீ அதற்கு ஒப்பு கொடுத்தால் ஒரு மகத்தான செயல் உனக்குள்ள நடக்கும். வெட்டி எடுக்கும் பொழுது வேதனை உண்டாகும். நீ இருக்கிற தன்மையிலிருந்து உன்னை வெட்டி எடுக்கும்போது உனக்கு வேதனை உண்டாகும். அதுதான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனஸ்தாபம், மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற தேவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு துக்கம், அது தேவனுக்கு ஏற்ற துக்கம். எத்தனை பேருக்கு ஆசை, கர்த்தாவே நல்ல ஒளிவு மரமாகிய உம்மிலே நான் ஒட்ட வைக்கப்பட வாஞ்சிக்கிறேன், என்னை ஏற்கனவே ஒட்டி வைத்திருந்தீர், சூழ்நிலைகளில் நான் பிரிந்து விட்டேன், ஆமென், மறுபடியும் என்னை ஒட்ட வையும் ஆண்டவரே, மறுபடியும் நான் உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும், உம்முடைய சத்தம் கேட்க வேண்டும், உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பப்பட வேண்டும், மறுபடியும் ஜெபாவினால் முடிசூட்டப்பட வேண்டும், உண்மையாய் பக்தியாய் நீதியாய் நேர்மையாய் நியாயமாய் தெய்வீகமாய் வாழ வேண்டும். தேவன் உன்னை ஒட்ட வைக்க வல்லவராயிருக்கிறார், உன்னை ஒட்ட வைப்பது அதிக நிச்சயம்.